அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் அனைவரும் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இந்த தருணத்தில் நமது மார்க்க வகுப்பில் பயின்ற மாணவ மாணவியரின் கருத்துக்களை, அவர்கள் அறிந்து கொண்ட பல்வேறு விஷயங்களை இங்கே மேடையில் ஏறி நமக்கு முன்னால் படித்தும் ஓதியும் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் அதிகமாக நடத்தப்பட வேண்டும். அதன் வழியாக அடுத்த தலைமுறையின் மார்க்க அறிவும் மார்க்க பற்றும் ஊட்டி வளர்க்கப்பட வேண்டும். அதில் நாம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலம் ரொம்ப மோசமாக, மார்க்க ரீதியாக நம்மை பெரும் சோதனைக்கு உட்படுத்துகிற ஒரு காலமாக எதிர்வருகிற காலம் அமைந்திருக்கும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்க ரீதியான ஏற்பட்ட சோதனைகளை விட, மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விட, தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே ஏற்பட்டிருக்கிற சோதனையின் அளவு அதிகம். இந்த நேரத்தில் நாம் உறுதியாக நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும். கொஞ்சம் யாரிடத்துல கவனம் குறையுதோ அவங்கள டக்குன்னு சிலிப்பாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் சைத்தான் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறான். இன்னைக்கே அது மாதிரி இருக்குன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சா, இன்னொரு 20 வருஷம் கழிச்சா அந்த வாய்ப்பு இன்னும் அதிகமாக போகும் என்பதை நம்முடைய அறிவு சொல்கிறது. அப்போ அந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகள், நமது வாரிசுகள் மார்க்க நெறி பெறாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த குழந்தை பருவத்திலே, சிறுபிராயத்திலேயே அவர்களுக்கு ஊட்ட வேண்டிய மார்க்க அறிவையும் உணர்வையும் ஊட்டுவது நமக்கான மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. எனவே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை வரவேற்கவும், அதை ஆதரிக்கவும், அதை அதிகப்படுத்துகிற வேலைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இரண்டாவதாக, மிகச்சில தருணங்களில், எத்தனையோ மேடைகளை நாம் பார்த்திருந்தாலும் கூட, மிகச்சில தருணங்களில் நமக்கு முன்னால் ஆற்றுகிற உரை ஆற்றி முடிந்ததற்கு பிறகு இத்தோடு மக்களுடைய சபை கலைக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் துளிர்க்கும். நமக்கு முன்னாடி பேசின உரைகளை கேட்கும் பொழுது இந்த பேச்சோடய மக்கள் போயிட்டாங்கன்னா அந்த உரையோட, அந்த சிந்தனையோடையே அவங்க வீட்டுக்கு திரும்பினா நல்லா இருக்குமே. மேலும் இதற்கு அப்புறம் அந்த சிந்தனை அளிக்கிற அல்லது அதை மாற்றுகிற, அதை மறக்க செய்கிற மற்றொரு செய்தி பேசப்படாமலே இந்த இடத்திலிருந்து சபை கலைந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் மிகச்சில இடங்களில், மிகச்சில கூட்டங்களில் ஏற்படுவது உண்டு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு இன்றைக்கும் ஏற்பட்டது. அறிவுக்கும் உணர்வுக்கும் உணவளிக்கிற வகையிலே, ஊட்டமளிக்கிற வகையிலே எனக்கு முன்னால் பேசப்பட்ட உரைகள் அமைந்தன. அறிவையும் அது தட்டி எழுப்பியது, நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் அது சில கேள்விகளை உண்டாக்கியது. அப்படிப்பட்ட சிந்தனைகளோடையே நாம் இன்னும் கடந்து சென்றால் நன்றாக இருக்கும் என்கிற உணர்வு என்னுள் எழுந்தாலும் கூட, ஒரு சபை, அந்த சபையிலே உரை என்று போடப்பட்டு அதற்காக மக்கள் காத்திருக்கிற தருணத்தில் பேச முடியாமல் பேசாமலே கலைந்து செல்வது என்பது சபை நாகரீகமாக இருக்காது என்கிற அடிப்படையில் மட்டுமே என்னுடைய இந்த உரை குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகளாரின் ஏழ்மையும் வசதியும். நபிகளாரின் ஏழ்மை குறித்த செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஏழ்மையில, எவ்வளவு வறுமையில இருந்தாங்க என்பது நம்ம நிறைய சொற்பொழிவுகள்ல, நிறைய மார்க்க வகுப்புகள்ல நாம கேட்டு அறிந்த செய்தி தான். குறிப்பாக நபிகளாரின் மதீனத்து வாழ்க்கை அவ்வளவு சிரமத்தோடு கழிந்தது என்று நிறைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மைதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் உணவிற்கு வழியில்லாமல் இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபி அவருடைய உணவு தரம் குறைந்ததாக இருந்தது என்கிற செய்திகளை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு உணவு சப்பாத்தி வைக்க, ஒரு கோதுமை ரொட்டி வைக்கப்படுகிறது. அதில் தொட்டுக்கொள்வதற்காக வேண்டி வினிகர் வைக்கப்படுகிறது. வினிகர் குழம்பு இல்லை, குழம்பு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த துணை சாதனம் தான். லைட்டாக புளிப்பாக இருக்கிற அந்த காடி, அதை கொண்டு வைக்கிறாங்க, அதில் முக்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிகமல் உதுமுல் ஹல்லு, இந்த கல், இந்த வினிகர் நல்ல சூப்பராக இருக்கு, இந்த குழம்பு நல்லா இருக்குங்கிறாங்க. குழம்பு சாப்பிடல, குழம்பு ஊற்றி சாப்பிடல, குழம்பு ஊற்றி சாப்பிடாம குழம்பு தயார் பண்ணுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிற அந்த வினிகரை தொட்டு சாப்பிட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நிகமல் உதுமுல் கல், இந்த குழம்பு சுவையாக இருக்கிறதே. அப்படியானால் நபிகளாரின் உணவு அதைவிட சுவை குறைந்ததாகத்தான் இருந்திருக்கிறது என்பது பொருள். எப்போ நமக்கு ஒரு பொருள் சுவையா தெரியும், அதை விட குறைவான சுவையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு அதை விட சுவை கூடுனதை சாப்பிட்டா நல்ல டேஸ்டா தெரியும். அப்ப நபிகளாருக்கு இது டேஸ்டா தெரியுதுன்னா அவங்களுடைய வளமையான உணவு அதை விட சுவை குறைந்திருக்கிறது. எதை விட? ஒரு வினிகரை விட சுவை குறைந்த உணவுதான் நபிகளாரின் அதிக நாட்களுக்கான உணவாக இருந்திருக்கிறது என்பதை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி எண்ணற்ற பல செய்திகள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு தம்முடைய வீட்டை விட்டு வெளியிலே வந்தார்கள். வெளியே பார்த்தால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே நிற்கிறார்கள். என்ன இந்த நேரத்தில் யாருமே பெரும்பாலும் வெளியில் வராத இந்த தருணத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே ஏன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பசியினால் வந்தோம், அல்ஜூயா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே பசி, வீட்டிலே இருக்க முடியாத ஒரு நிலை, எனவே வெளியில் வந்து விட்டோம். நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், உங்களை எது வெளியேற்றிச்சோ வீட்டை விட்டு அதுதான் என்னை வெளியே அனுப்பிச்சு, அப்படின்னா நானும் பசியில தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்க. இப்படி எண்ணற்ற பல செய்திகள் நபிகளாரின் வாழ்வில். அவர்கள் இறுதி காலத்தில் மதீனத்து வாழ்க்கையில் பெரும் சிரமத்தோடு பெரும் வறுமையோடு அவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். குறிப்பாக நபிகளாரின் ஏழ்மை குறித்த உரைகள் தான் திரும்ப 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 பொது இடங்களில், பொது மேடைகளில் நபிகளார் குறித்த பிம்பமாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவையெல்லாம் உண்மையா? உண்மை, அதிலே மாற்று கருத்தில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வறுமையை சந்தித்தார்களா? சந்தித்தது உண்மை. ஆனால் அந்த செய்தி நபிகளாரின் வாழ்வின் ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுகிற செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் அவர்கள் ஏழ்மையிலே, வறுமையிலே, ஏழையாக வாழ்ந்தார்கள் என்று பொருளை இந்த நிகழ்வுகளை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம்? ரசூலுல்லாஹ் ரொம்ப பரம ஏழை. எந்த அளவுக்கு பரம ஏழை நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் ஒரு வறியவன், ஒரு ஏழை, ஒரு யாசகன் எப்படி இருப்பானோ அதை விட வறிய நிலையில் நபிகளாரின் வாழ்க்கை கடந்தது. அவ்வளவு பரம ஏழையாகத்தான் நபிகளார் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு புழு முடிவுக்கு வந்துவிட்டோம். ஆனால் உண்மை அது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சில தருணங்களில் பசி இருந்தது, சில தருணங்களில் பொருளாதார சிக்கல் இருந்தது, பல்வேறு நெருக்கடிகள் இருந்தது உண்மை. ஆனால் நபிகளார் ஏழையாக இருந்தார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கோடீஸ்வரராக இருந்தார்கள். நபிகளார் பெரிய கோடீஸ்வரர், அவங்க ஏழைதான் கிடையாது. பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்தாங்களே, அதுக்கு வேற பதில் இருக்கிற, வேற காரணம் இருக்கிறது. உண்மையில் நபிகளாருடைய வாழ்க்கை, அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கை உட்பட மக்கா வாழ்க்கையில் பெரும் கோடீஸ்வரர் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிசினஸ் பண்ணாங்க, சம்பாதிச்சாங்க. கதீஜா நாயகி அவங்களோடு சேர்ந்திருந்தாங்க. நிறைய பெரிய கோடீஸ்வரர் தெரியும். மதீனத்து வாழ்க்கையிலே தான் சிரமப்பட்டதாக சொல்கிறோம். மதீனாவின் வாழ்க்கையும் நபிகளார் பெரும் கோடீஸ்வரர். பெரும் கோடீஸ்வரர் என்றால் சாதா சாமி, இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நம்ம இன்னைக்கு இருக்கிற பஞ்ச பராரிகளை விட நபிகளாரின் பொருளாதார நிலை மோசமே. ஆனால் நபிகளார் இன்றைக்கு இருக்கிற பெரும் கோடீஸ்வரர்களோடு போட்டி போடுகிறவர்களுக்கு பெரும் பணக்காரராக, பெரும் கோடீஸ்வரராக இருந்தார்கள். அதுக்கு என்ன சான்று? ஏராளமான சான்று இருக்கிறது. நாம் கவனிக்க தவறிய பக்கங்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் சாதாரணமா கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட திருமணம் செய்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். அந்த திருமணத்திற்கான காரணங்கள், நியாயங்கள் அது நிறைய இருக்கிறது. அதை பல பேர் பல்வேறு வகையில் வியாக்கியானம் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் உலகத்தாருக்கு இந்த நபிகளாரின் தனிப்பட்ட வாழ்க்கையை, அந்தரங்க வாழ்க்கையை, ஒரு மனிதனின் தனி மனித வீட்டிற்குள் இருக்கிற வாழ்க்கை குறித்த செய்திகளை எல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் தேவை. எனவே இறைவன் தேர்ந்தெடுத்தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை. நிறைய மனைவியரை கொடுப்பதன் வழியாக தினந்தோறும் நபிகளாரை அவர்கள் பார்த்து, படித்து, உள்வாங்கி, அந்த உள்வாங்கிய செய்திகளை உலகத்திற்கு அவர்கள் சொல்லித் தருவதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் தூதருக்கு ஏராளமான மனைவியரை அல்லாஹ்வே தேர்வு செய்தான். ஒரு திருமணம் குறித்து திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் தானே நானே உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு நாம் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். மனுஷங்க யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற, அல்லாஹ்வே கல்யாணம் பண்ணி வச்சதாக இப்படியெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறார். அவருடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிற செய்தி. நான் சாதாரணமாக கேட்கிறேன். நடுத்தர வர்க்கம் என்று நாம் பேசுகிறோம். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னு சொல்றோம். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை விட மட்டும்னு நம்ம ரசூலுல்லாஹ்வை நினைச்சோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பெண்களை மணந்து, அத்தனை பெண்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டி, அத்தனை பெண்களையும் வாழ வைத்திருக்கிறார்கள். அவருடைய பொருளாதார தேவைகளுக்கு பொறுப்பேற்று அவர்களை குடும்பம் நடத்தி இருக்கிறார்களே, அது ஒரு சாமானியனால் இயலுமா? நடுத்தர வர்க்கத்துக்கு முடியுமா? நான் வேற மத்ததை கேட்கல, நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்னு சொல்றோம்ல, நமக்கு சாத்தியமா? ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் போனாலே விழி பிதுங்கிடும். எப்படா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல. அங்க ஏற்படுற சிக்கலை பேலன்ஸ் பண்றது ஒண்ணு, அங்க இருக்கிற பொருளாதார நெருக்கடியை. ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு, ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறாரு. அந்த ஒரு வீடு, ஒரு மனைவி, ஒரு புள்ள, அந்த வீட்டுக்கு வாடகை, அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு, அந்த வீட்டுக்கு சாப்பாடு, அந்த வீட்டுக்கு மருத்துவம், அந்த வீட்டுக்கு உணவு உடை தேவை, அந்த வீட்டின் எல்லா விஷயங்களையும் கவனிப்பதற்கு இவன் உழைக்கிற உழைப்பு போதல. மாச முடிவுல ஒரு 500 ரூபாய் கடன் கிடைக்காதா? அடுத்த வாரம் நான் தந்துடுறேன், ஒரு 10 நாளைக்கு வெளியே சாமான் கொடுங்க, 1ஆம் தேதி பிறந்த உடனே சம்பளம் கிடைச்ச உடனே கொடுத்துறேன், ஒரு வாரத்துக்கு பால்காரர் நீ சும்மா ஊத்து, ஒரு வாரம் கழிச்சு நான் பணத்தை கொடுத்துறேன். யாரு? ஒரு மிடில் கிளாஸ் சிங்கிள் ஃபேமிலி, ஒத்தை மனைவி, 2 புள்ள, ஒரு தாய் ஒரு தந்தை என்று இருக்கிற குடும்பத்தில் இந்த நிலை. இத்தனை மனைவியருக்கான பொருளாதாரத்தை இந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற ஒரு மனிதன் நிறைவேற்றி இருப்பான் என்று சொன்னார். அது சாத்தியமா? அது அறிவை ஏற்றுக்கொள்ளுமா? முதல்ல ஒரு கேள்வி. அதோட விடுங்க, அந்த திருமணத்தை செய்கிற பொழுது இஸ்லாமிய கட்டளை என்ன? மகர் கொடுத்து திருமணம் செய்யணும். இன்னைக்கு இருக்கிற செட்டப்ல நான் நாகரீகமற்ற, மனிதநேயமற்ற, நியாயமற்ற வரதட்சணை செட்டப் இருந்துச்சுன்னா 11 பேர் 20 பேரை கட்டினாலும் ஜாலியா இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கல்யாணம் பண்ணும்போது 5 லட்சம் கூடு, 10 பவுன் கூடு, 50 பவுன் கூடு புடுங்கி தான் வாழ்க்கையை காலி பண்ணிடலாம். இஸ்லாமிய மரபு அப்படி இல்லையே, நபிகளாரின் வாழ்க்கை அப்படி இல்லையே, மார்க்க போதனை அப்படி இல்லையே. பெண்ணுக்கு மகர் கொடுத்தல்லவா திருமணம் செய்யணும். நபிகளார் மகர் கொடுத்தார்கள். மகரை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது? மகனுடைய போதனைகளை பற்றி எப்படி? நீங்கள் அவர்களுக்கு ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தாலும் நீங்க அவங்கள ஒருத்தர் 2.5 கலந்து விட்ட பிறகு நீ அவங்களுக்கு ஒரு பொற்குவியலே கொடுத்திருந்தாலும் என்னப்பா நீ அங்கிருந்து எப்படிப்பா அவங்கள்ட்ட இருந்து திரும்ப வாங்க முடியும் என்று குர்ஆன் கேட்கிறது. நபிகளார் கொடுத்த குவியல் என்ன தெரியுமா? ஒரு நபித்தோழர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியருக்கு எவ்வளவு மகர் கொடுத்தார்கள்? சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன் சதாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியிடம் ஆயிஷா இடத்திலே கேட்டேன், நபிகளார் தன் மனைவியருக்கு கொடுத்த மகர் எவ்வளவு என்று கேட்டேன். அவர்கள் பதில் சொன்னார்கள், சிந்தா அஷரத ஊக்கியத்தன் பனசுன், 12 ஊக்கியாவும் ஒரு நஷும், அதாவது நஷுனா ஊக்கியாவுல ஒரு பாதி, 12.5 ஊக்கியாக்களை தனது மகராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியருக்கு கொடுத்தார்கள். 12.5 ஊக்கியா ஒரு மகர், ஒரு மனைவிக்கு கொடுத்த மகருடைய தொகை 12.5 ஊக்கியா. ஒரு ஊக்கியா என்றால் என்ன? ஒரு ஊக்கியா என்பது 7 தீனார். 7 தீனார் என்பது என்ன? இன்றைய கணக்கிலே மதிப்பீட்டு சொல்லுகிறார்கள். அந்த மதிப்பீட்டு கொஞ்சம் முன்பின்னாக இருக்கிறது. அதிலே குறைந்தபட்ச மதிப்பீட்டை சொல்லுகிறேன். 30 கிராம் தங்கம், 30 கிராம் தங்கம். இந்த 30 12.5 பெருக்குங்க, எவ்வளவு? கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்க, எவ்வளவு? 360. 12 ஒரு அரை இருக்கிற 375, 360 பிளஸ் ஒரு 15, 375, 375 கிராம் தங்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கு மகராக கொடுத்தார்கள். 375 இன்ட்டு 11 மனைவியருக்கு எத்தனை கிராம்? 7 யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். நான் எந்த தூதரை பசியோடு வெளியே வந்தது உண்மை, நான் மறுக்கல, அதுக்காக பதில் இருக்கு. உடுத்திய ஆடைக்கு மாற்றாடை இல்லாமல் பல நாள் சிரமம், ஆமா உண்மை, நான் மறுக்கல. மாறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹுல ஹத்து, நபிகளார் தன் வாழ்விலே சல்லடையை கண்டதில்லை. சல்லடையை கண்டதில்லைனா சல்லடை மாவு சலிப்பும்ல, கண்டதில்லை, கண்ணால் கண்டதில்லை என்று பொருள் அல்ல. அவர்கள் உண்ட உணவு சல்லடையால் சலிக்கப்பட்ட மிருதுவான மாவினால் செய்யப்பட்டது அல்ல. அப்படிப்பட்ட கடும் உணவை தான் உண்டார்கள், மறுக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட பரம ஏழை இத்தனை 1000 ரூபாய், இத்தனை லட்சம் ரூபாய், இத்தனை கோடி ரூபாய் ஒரு ஆள் கணக்க 365 கிராம் இன்னைக்கு இருக்கிற கால்குலேஷனுக்கு எவ்வளவு ஒரு மகரக்குடைய தொலை 360 ஒரு 5000 ரூபாய் இருக்குமா இன்னைக்கு ஒரு கிராம் ஒரு 5000 வெச்சுக்குவோமே 5000 375 எவ்வளவு சொல்லுங்க கணக்கு நான் கணக்குல கொஞ்சம் வீக் தான் எவ்வளவு வருது கால்குலேட்டர் அடிச்சா சொல்லுங்களே 5000 375 கிராம் எவ்வளவு 375 இன்னும் ஒண்ணும் பதில் வர மாட்டேங்குது கால்குலேட்டர் இல்லையா நானே அடிச்சறேன் அது 1 கோடியா 9 கோடியா 375 இன்டு 5000 = 18,75,000 இன்னைக்கு நம்ம குடுக்குற மகர் 501 ரூபாய் மகருக்கு பல்லையா செல்லையா 501 யாரு மிடில் கிளாஸ் 5001 ரூபாய் மகருக்கு 2 பவுன் ஒரு மகருக்கு 1.5 பவுன் 10 பவுன் போட்டு கட்டிட்டாரு அதாவது ஊர்ல பெரிய பேச்சு நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அவர் 25,000 ரூபாய் மதிப்பில் நான் சொல்றது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 25,000 மதிப்பில் 25,000 ரூபாய் மதிப்புள்ள நகையோ மகரா கொடுத்தாரு ஜமாத்துல பதிவு பண்ண மாட்டேன்டாங்க நீ என்ன புதுசா கொண்டு வர 25,000 ரூபாய் கொடுத்தப்பட நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அடுத்தடுத்து கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு சிரமமாகும் எதை கணிச்சிருக்காம பாருங்க இவ்வளவு லட்ச லட்சமா பொம்பளை இருந்து புடுங்குறான் அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து இல்லையா 25,000 நம்ம ஊர்ல முதல்ல 25,000 ரூபாய் இப்ப 25,000 ரூபாய் கொடுக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் அது ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா 18,75,000 ரூபாய் 18,75,000 இன்ட்டு 11 போடுங்க அத்தனை மனைவிக்கு கொடுக்கணும்ல சாமானியமான வேலையா அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் கொண்ட பணக்காரர் பெரும் கோடீஸ்வரர் மிக பிரம்மாண்டமான செல்வங்களுக்கு சொத்துக்களுக்கு அதிபதி இப்படி அவங்க செஞ்ச செலவுகளை எல்லாம் சரி மகருக்கு இவ்வளவு மகர் முடிஞ்ச பிறகு எல்லா கல்யாணத்துக்கும் விருந்து வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரு விருந்தை போட்டுட்டு வருஷம் 30 வருஷமா சொல்லிக்கிட்டு அப்பமெல்லாம் 300 பேரை கூப்பிட்டு 3 ஆடு அறுத்து தெருவிலே பந்தல் போட்டு இத்தனை திருமணங்கள் செய்து திருமணத்துக்கு மகர் கொடுத்து மகருக்கு ஒவ்வொரு முறையும் விருந்துக்கு மக்களை அழைத்து வந்து 200 பேர் 300 பேர் அப்படி அழைத்து வந்து அதிலே சில திருமணம் எப்படி ஒரு திருமணம் சஃபியா ரலியல்லாஹு அவர்களை மணமுடிக்கிறார்கள் சஃபியா ரலியல்லாஹு அவர்களை மணமுடிக்கிற பொழுது சஃபியா அவர்கள் அடிமையாக பிடிக்கப்பட்டவர்கள் அவர்களை விடுதலை செய்து அந்த விடுதலையே மகராக வைக்கிறார்கள் அந்த மகருடைய தொகை இதைவிட அதிகம் ஒரு அடிமையை விடுதலை செய்தல் அடிமை என்பது அன்றைக்கு பிரதானமான ஒரு பெரும் சொத்து பெரும் செல்வம் பல லட்சங்கள் மதிப்புள்ள செல்வம் அது பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த அடிமை தலையிலிருந்து அன்னை சஃபியா ரலியல்லாஹு அவர்களை விடுதலை செய்து அதையே தன் மகராக நபிகளார் ஆக்கினார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம் விருந்தளித்ததை பார்க்கிறோம் இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த செலவுகள் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோட வெளியே வந்தாங்கல்ல ஆனால் உண்மையில் நபிகளாரின் வீடு மதீனாவிலே எப்படி இருந்தது தெரியுமா நபிகளார் மதீனாவை தேடி நபிகளாரை சந்திக்க யார் யாரெல்லாம் வருகிறார்களோ தனித்து வந்தாலும் சரி கூட்டமாக வந்தாலும் சரி அவர்கள் அத்தனை பேருக்கும் உணவு போடுகிற சத்திரமாக இருந்தது நபிகளாரின் வீடு ஐயோ சோத்துக்கு வெளியிலன்னு பசிக்கின் வெளியே வந்தாங்களே அது ஒரு நாள் மீதமுள்ள நாட்கள் எல்லாம் நபிகளாரின் வீடுதான் வருகிற மக்களுக்கெல்லாம் உணவை வாரி வாரி கொடுக்கிற பசியை போக்குகிற அற்புதமான உணவளிக்கிற கூடம் அது எந்த அளவிற்கு அந்த உணவு கூடம் செயல்பட்டது தெரியுமா அந்த உணவு கூடத்திற்கு செல்வதற்கென்று திருமறை குர்ஆனில் சட்டம் இறக்கி வைத்து உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறாரு நீ போய் டிஸ்டர்ப் பண்ணாதடானே அல்லாஹ்வே குர்ஆன்ல வசனம் இறக்கி வச்சு ரூல்ஸ் போட்டுட்டான் சாப்பிட போகும்போது எப்படி போகணும் இவங்களே அடுத்த வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இந்த ரூல்ஸ் தேவையா குர்ஆன் சொல்கிறது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் நபியி இல்லா அன் யுதன லகும் இலா தகாமின் غير الحاضرين ينال ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث فإن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق وإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب ذلكم أطهر لقلوبكم وقلوبهن. ஒரு பெரிய வசனம். என்ன ரூல் என்ன சட்டம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு சாப்பிட போகும்போது எப்படி போகணும் அவங்க வீட்டுக்கு நீ சாப்பிட போற அவங்களே பெட்டியில் கிடக்காக சோத்துக்கு வழி இல்லை குழம்பு வைக்க வழி இல்லாம வினிகரை தொட்டு தின்னுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசணும். ஆனா அங்க என்ன சொல்லுது அல்லாஹ் சொல்லுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே லா ததுகுலு புயூதன் நபியி இல்லா யுதனலக்கும் இலா தஆமின் நபியின் வீடுகளுக்குள் அங்க பயன்படுத்துற சொல்ல இங்க நீங்க நபியின் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒரு வீடுன்னு அர்த்தமாயிரும். ஆனால் எல்லா வீடுகளில் நபிகளார் அத்தனை மனைவியரை கட்டி அத்தனை மனைவியரின் வீடுகள் கட்டி கொடுத்து வச்சிருந்தாங்கல்ல அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான் புயூத்தன் நபியி நபியின் வீடுகள் பல வீட்டுக்கு சொந்தக்காரர் அவங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் உணவருந்து சென்றால் அனுமதி கேட்கப்படாமல் அனுமதி இல்லாம உள்ள போவாங்க. ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்டு உள்ள போ ஃபர்ஸ்ட் சட்டம் அங்க போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற அந்த சாப்பாட்டு தட்டைய சமையல் பாத்திரத்தை ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்களா கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பாரு இங்க சபையில இமாம் இருப்பாரு மாப்பிள்ளை இருப்பாரு நடக்கும் ஆளாருக்கு பேசுவாங்க கை கொடுப்பாங்க போட்டோ எடுப்பாங்க இவர் நேரம் பின்னாடி ஊடி போய் கோக்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் கறி எங்க எடுத்தது பட்டம்பாக்கத்துலயா பண்ருட்டி இல்லையா சீரகசம்பா இருக்கு பாஸ்மதி போடலையோ உங்க ஏரியால இதுதான் போடும் எங்க ஊர்ல எல்லாம் பாஸ்மதி தான்ப்பா இது நொசு நொசுன்னு ஆயிரும் எங்க ஊர்ல போட்டு இப்படி ஆமா சரி அதுக்கப்புறம் அவர் கிண்டுறது அது கொதிச்சு வர்றது அதுக்கப்புறம் பக்கத்துல நின்று உப்பு பாக்குறது இந்த சோழி தான் சில பேரு அங்கேயே அப்பமும் இருந்திருக்கு. அல்லாஹ் அப்படின்னு சொல்றான் கையில நாவலினா அங்க போய் பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே நிக்க சாப்பாட்டு பாத்திரத்தை பார்க்கும்போது இப்ப நம்ம ஊர்ல சும்மா பொய் உண்மை கிடையாது ஆனாலும் சொல்லுவாங்களே பார்த்துக்கிட்டே வயிற்றுவலிக்கு போகுது அப்படிப்பாங்க பார்க்க வச்சு திங்க அதை வைத்து வலிக்க போகுது அடுத்தவனுக்கு கொடுக்கணுன்றக்கா வேண்டியே இதை உண்டாக்குனாங்களா என்னன்னு தெரியல. வயிறு நாவுகிறீனா அங்க போய் பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு உலகின் இதை உழைத்தும் பதுகுழு எப்பா சாப்பாடு ரெடி வாங்கன்னு சொன்னா உள்ள போ பைதா தொகைந்தும் வந்து சிறு முடிச்சுட்டியா வெளியே போ வலா முஸ்தானி சீரலி ஹதீஸ் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு ஆளுக்கும் காலை யூதி நபிய எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்கிற ஒரு ஆள் வீட்டுல நீ உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தா அவருக்கு டிஸ்டர்பா இருக்காது. அல்லாஹ் சொல்றான் இன்ன நாளைக்கும் கான யூதின் நபிய அது தூதருக்கு இடையூறாக இருக்கும் தொல்லையாக இருக்கும் அவர் அதை சொல்றதுக்கு வெக்கப்படுறாரா ஏன்னா அவரே ஒரு மனைவி பிள்ளைய உட்கார்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நாலு பேர் வந்துடுறேன் வர்றவன் வந்தவொடனே சாப்பிட்டுட்டு போயிட்டா அவர் அடுத்த வேலையை பார்ப்பாரு நீ சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து அப்புறம் பிறகு அசர் தொழுகைக்கு என்ன சொல்றாங்க புரிய அப்படின்னு கதை கேட்டுக்கிட்டு இருந்தா காலம் முழுக்க அவர் உனக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும் குடும்பத்தாரோட குடும்பம் நடத்த முடியாது. வல்லாஹுலா யஸ்தஹீ மினல் ஹக் இந்த நபி இத சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு ஆனா அல்லாஹ் உண்மையை சொல்ல வெக்கப்பட மாட்டான் பாத்துக்க. அடுத்து இன்னும் சொல்ல பாருங்க ஒய்தா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் இது நபி இருக்கும்போது மட்டும் இல்ல நபி இல்லாட்டி அவங்க வீட்டுல பிடித்தான் அதனால நபி இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு போவீங்க அப்ப என்ன செய்யணும் தெரியுமா அப்போ நபியின் மனைவிமார்கள் இருப்பாங்க நீ பேசாம போய் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது அப்ப அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கிறதா இருந்தா அம்மா உப்பு கொடுங்க அம்மா குழம்பு கொடுங்க அம்மா கொஞ்சம் சோறு வைங்க அம்மா கொஞ்சம் சட்னி வைங்க என்னத்தை சொல்றதா இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து கேளு. ஒண்ணுமே இல்லாத சாப்பாடே கொடுக்காத சாப்பாடு வீட்டுல அடுப்பே எரியாத ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல அடுப்புல பூனை படுத்து கிடந்துச்சுங்கிற அளவுக்கு தான் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வீட்டுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய முழக்கமா இப்படி ஒரு விளக்கம் சொல்லப்படுது என்றாலே அது என்ன அணையா விளக்கு என்று பல்வேறு பேச்சுக்கள் பேசப்படுகிறது. ஆனால் உண்மையில் நபிகளாரின் வீடு பல நேரங்களில் நபி தோழர்களுக்கு நபிகளாரின் காலத்திலே பசியோடு வந்த மக்களுக்கு அணையா விளக்காக அணையா அடுப்பாக இருந்து பசி தீர்த்திருக்கிறது. ஒரு தூதுக்குழு வருகிறது ரசூலுல்லாஹ் இப்ப வீட்டுல இல்ல ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிறாங்க போனவங்க வந்துட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் வர்றாங்க வந்தவங்க கேட்கிறாங்க உங்களுக்கு விருந்தளிக்கப்பட்டதா இல்லையே சாப்பிடல இன்னும் அப்படியா உடனே சொன்னாங்க ஆட்டை பிடிச்சி ஆடுங்க ஆட இருப்பதற்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. ஆனா இவங்களை கூப்பிட்டு திரும்ப சொல்றாங்க, ஆட இருக்கிறவனே நீங்க வந்திருக்கீன்ற காணி ஸ்பெஷலா செய்யணும்னு நினைச்சுக்காதீங்க, அது நம்முடைய வளமை. நம்மகிட்ட ஒரு 100 ஆடு இருக்குது, அதுல ஒரு ஆடு குட்டி போட்டு எண்ணிக்கை கூடிச்சுன்னு வச்சுங்க, டப்புன்னு இருக்கிறதுல ஏதாவது வச்சுக்க, அடுத்து எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்ணிடுவோம். இது வளமை. எது வளமை? வழக்கமா ஆடுகள் குட்டி போட 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 அறுத்து 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 சாப்பாடு போடுறது, அதை வித்து காசாக்குறது, அப்படின்னு அந்த எண்ணிக்கையை பேலன்ஸ் பண்றது எங்களுடைய வளமை. நபிகளார் சொல்லுகிற செய்தி. அப்படியானால் நபிகளாரின் செல்வ செழிப்பு, வருமான பொருளீட்டை நபிகளார் எவ்வளவு உயர்ந்திருந்தால், எவ்வளவு செல்வத்தை திரட்டி வைத்திருந்தால் இப்படி வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் உணவளிக்க முடியும். ஒரு முறை நபிகளார் சொல்லுகிறார்கள், அசஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு உணவளிக்க வேண்டும், உணவு இல்லை, பற்றாக்குறை. அப்ப கூடி இந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, யார் வீட்டுல 2 பேருக்கு சாப்பாடு இருக்குதோ அவர் ஒருத்தர் கூட்டிக்க 3 ஆளா போய் சாப்பிடு, 2 பேர் சாப்பாட 3 பேர் வந்து வச்சுக்க. யார் வீட்டுல எல்லாம் 4 பேருக்கு சாப்பாடு இருக்குதோ அவர் ஒருத்தர் கூட்டிக்க 4 பேர் சாப்பாட்ட 5 பேர் பங்கு வச்சுக்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னோடு அவர்களில் 3 பேரை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 பேரை கூட்டிட்டு போறாங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராங்க இருக்குது, 6 பேருக்கு இருக்குது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபிகளாரை விட செல்வத்திலே உயர்ந்தவர் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அபூபக்கர் அவர்கள் தன் வீட்டிலே பசியோடு இருந்த திண்ணை தோழர்களில் 3 பேருக்கு உணவளிக்க அழைத்து செல்கிறார்கள். அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு அஸ்ஹாபு சுஃபாக்களில் 10 பேரை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அபூ தலாலுடைய நிகழ்ச்சி பல தடவை கேள்விப்பட்டிருப்போமே. திருமறை குர்ஆனிலே வசனம் இறக்கி வைத்து அல்லாஹ் சிலாயித்து பேசுகிற வரலாற்று நாயகர் இரவு நேரத்தில் விருந்துக்காரடி கூட்டிட்டு போனாங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பிள்ளைக்குள்ள சாப்பாடா இருந்துச்சு, விளக்கு அடைச்சு போட்டு புருஷ முஞ்சாதி சாப்பிடற மாதிரி ஆக்டிங் பண்ணி வந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனாங்க. வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுமா திருக்குர்ஆனே சிராயித்தது. மறுநாள் காலையில் நபிகளார் அவரை சிரித்துக் கொண்டே வரவேற்கிறார்கள். நேற்று இரவு நீங்கள் உங்கள் வீட்டில் நடந்து கொண்ட நிகழ்வை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அல்லாஹ் மகிழ்ந்தான். என்ன நடந்துச்சு கேக்குறாங்க ரசூலுல்லாஹ். விவரத்தை சொல்றாங்க, அல்லாஹ் இறக்கி வச்ச சுப செய்தியை சொல்லி காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லதீன யூஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலௌ கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்த பொழுதும் தங்களை விட அவர்கள் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்கிற திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யார் தன் உள்ளத்தை கஞ்சத்தனத்திலிருந்து காத்துக் கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அபூ தல்ஹா உம்மு சுலைம் குறித்து சொல்லப்பட்ட சுப செய்தியை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க. இந்த நிகழ்வு அரங்கேறுவதற்கு முன்னால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு ஆள் வந்துட்டாரு, சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு இருக்கான்னு சபையில கேட்கல, சாப்பாடு இருக்கான்னு வீட்டுல போய் பார்த்துட்டு வாரு, தான் வீட்டுக்கு ஆள் அனுப்புனாங்க. எல்லா மனைவியரின் வீட்டுக்கும் போயிட்டு அவர்கள் கேட்கிற அந்த தருணத்தில் எந்த வீட்டிலும் உணவில்லாத காரணத்தினால் மட்டுமே தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், இன்னைக்கு யாராவது வேற விருதுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அப்ப அன்னைக்கு இருந்திருந்தா வேற யாரு வீட்டிலயும் விருந்து இல்ல, ரசூலுல்லாஹ் வீட்டுல தான் விருந்து. வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் உணவளிக்கிற அளவிற்கு நபிகளார் நிலை இருந்தது என்றால் எப்படிப்பட்ட செல்வத்தில் நபிகளார் கொழித்திருக்க வேண்டும். பெரும் செல்வம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு சாதாரணமாக நீங்க சொல்லிடவே முடியாது. நபிகளாருடைய நறுமணம் குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகளாரிடமிருந்து வருகிற நறுமணத்தை போல வேறு யாரிடமும் நான் நறுமணத்தை நுகர்ந்ததே இல்லை. அவ்வளவு அற்புதமான நறுமணம். சென்ட் அடிச்சுட்டு வந்தா ரசூலுல்லாஹ் அவ்வளவு சூப்பரா. நபிகளாரின் ஆடை சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள், பச்சை நிற மேலங்கி, சிவப்பு நிற மேலங்கி, வித்தியாச வித்தியாசமான கலர்ல டிரெஸ். வெளிநாட்டு தூதர்கள் வந்தால் அவர்களை சந்திப்பதற்கு என்று பிரத்யேக டிரெஸ், பருத்தி பஞ்சினால் நெய்யப்பட்ட யமன் தேசத்து சால்வை அணிந்து மேலங்கி அணிந்து மக்களை வரவேற்பார்கள். நமக்கே ஒரு காலம் இருந்துச்சு, வெளிநாட்டில இருந்து வந்தது, வெளிநாட்டு சேலை, வெளிநாட்டு சட்டை. இப்ப அந்த 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 ட்ரெண்ட் எல்லாம் மாறி போயிருக்கும். அப்பமெல்லாம் ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாடு போயிட்டு வந்தா, போயிட்டு வந்தவர் சூட்கேஸை உடைக்கிறதுக்கு முன்னாடி மொத்த குடும்பமும் ஆஜராயிரணும். யாராவது இல்லாம உடைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. நான் இல்லாம திறந்துட்டீல்ல யார் யாருக்கு என்னத்தை கொடுத்தானோ தெரியலையே நேத்து வரைக்கும் அக்கா அக்கானா வெளிநாட்டுல இருந்து வரும்போது பொண்டாடி கொண்டு போயிட்டானோ அக்காவை கூப்பிட தெரியலையோ ஏன்னா அங்க இருக்கிற சேலை வெட்டி சேலையா ஆளுக்கு ஒரு பங்கு வெளிநாட்டு சேலை வெளிநாட்டு சட்டை வெளிநாட்டு அத்தரு வெளிநாட்டு கைலி எப்பொழுது நவீன காலம் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் உலகம் என்பது மாறிவிட்ட காலம் ஒரு நாட்டில் இருக்கிற உற்பத்தி இன்னொரு நாட்டுக்கு மிக எளிதாக கொண்டு செல்லப்படுகிற காலம் அப்படிப்பட்ட காலத்திலே வெளிநாட்டு பொருள் இத்தனை மோகமானதாக இத்தனை ஆசைக்குரியதாக இருந்தது என்றால் நபிகளார் வாழ்கிற காலத்தில் வெளிநாட்டு பொருள் என்பது எப்படிப்பட்ட இடத்திலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிநாட்டு தூதர்களை சந்திப்பதற்கு யமன் தேசத்திலே தயாரிக்கப்பட்ட பருத்தி பஞ்சினால் நெய்யப்பட்ட மேலாடை அணிந்து வருவார்கள். நீங்க நபிகளாரை என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீப்போ? நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் நீங்க என்ன நானும் தான் நம்ம எப்படி ஒரு சூழலால கற்பனை பண்ணி இருக்கிறோம். இந்த வாகனம் ஒட்டகங்கள் எத்தனை தெரியுமா? நபிகளார் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த பொழுது குர்பானி கொடுத்தார்களே, உம்ராவுக்கு சென்றிருந்த பொழுது எத்தனை ஒட்டகங்கள் குர்பானி அவர்கள் தன் கரத்தால் நேரடியாக அறுத்தது 63 ஒட்டகங்கள் உம்ராவுல. இதெல்லாம் ஊர் சொத்துன்ற கூடாது, பொது சொத்துல இருந்து அதெல்லாம் தொடவே மாட்டாங்க சொல்லலாம். அவர்களின் தனி சொத்து 63 ஒட்டகங்களை தனியாக அவர்களின் கரத்தால் அறுத்துட்டு அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற ஒட்டகத்தை அலி ரலியல்லாஹு மிச்சத்தை நீ அறுத்துரு, மீதி இருக்கிற 37 100 ஒட்டகங்கள் குர்பானி அறுத்து ஏழைகளுக்கு கூடு சாப்பிட எல்லாம் சாப்பிடட்டும், அல்லாஹ்வுக்காண்டி அறுத்து கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்பர் கிளாஸ் சொல்ற மேல்தட்டு மக்களாவது ஒட்டகம் கொடுக்கிறோமா? ஏ அப்பா என்ன ரேட்டு! முடிஞ்ச வரைக்கும் மாட்டுல பங்கு போடுறதா மிடில் கிளாஸ். ஏன் ஒரு 2000 முடிஞ்சிரும்ல, 2500 முடிஞ்சிரும்ல. ஒரு ஒட்டகம் தனியா அப்படி யாராவது கொடுத்துட்டாரு ஊரெல்லாம் பரபரப்பான பேச்சு. ஒட்டகமாம்ல ஒட்டகமாம்ல, அவருக்கு என்னப்பா வசதி கொடுப்பாரு, நமக்கு அப்படியா? நீங்க வசதின்னு சொல்ற ஆளு ஒரு ஒட்டகம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த குர்பானியின் ஒட்டகம் 100. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். நபிகளாரின் ஹஜ்ஜுக்கு முன்பாக அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது என் சார்பாக நீங்க அங்கே கொடுக்க வேண்டிய குர்பானி என்று அப்ப கொஞ்சம் ஒட்டகத்தை கூட அனுப்பி வைக்கிறாங்க. உம்ராவுக்கு செல்கிற பொழுது ஒட்டகம், நபிகளார் ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது ஒட்டகம், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை குர்பானியாக அல்லாஹ்வின் பாதையில் அறுத்து கொடுத்தார்கள். பரம ஏழையா, பஞ்ச பராரியா, இன்றைக்கு இருக்கிற ஒரு வலியவனை விட யாசிப்பவனை விட பொருளாதாரத்திலே கீழ்மட்டமா மேல்மட்டம் உயர்ந்த நிலை? எத்தனை செய்திகள்! பெருங்கொண்ட கோடீஸ்வரர், சாதாரண கோடீஸ்வரர் இல்லை. நபிகளார் சேர்த்த செல்வம் என்பது சாதாரண கொஞ்ச நெஞ்சமா நீங்க என்ன கற்பனையிலும் தாண்டுகிற அளவிற்கு ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒட்டகத்தை வச்சிருக்கிறாங்க. காசை புடி, ஒட்டகத்தை கொடு, சும்மா தர, அதெல்லாம் வேணாமா, அல்லாஹ் பரக்கத்தா எனக்கு கொடுத்துருக்கா, நீ எதுக்கு எனக்கு தர்ற, இந்த புடி காசை புடி. அங்க ஒரு பணியாளர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கூட்டி போறது, அவருக்கான பொருளாதார செலவு ரசூலுல்லாஹ் தான். அங்க போய் இறங்கின உடனே அல்லாஹ்வுடைய இல்லம் கட்டணும், தனக்கு வீடுகள் வேணும். என்ன பண்றாங்க? ஒரு இடத்தை பாக்குறாங்க, பிரம்மாண்டமான இடம். எவ்வளவு பெரிய இடம்! மஸ்ஜிது நபவி எவ்வளவு பெரிய இடம்! எத்தனை ஏக்கர் அது! அத்தனை ஏக்கர் அனாதை சிறுவர்கள் 2 பேருக்கு சொந்தமான இடம். இந்த இடம் தான் ஊருக்கு நடுவுல மக்கள் வந்து போறதுக்கு வசதியான ஒரு இடம். இந்த இடத்திலே பள்ளிவாசல் கட்டலாம் முடிவாகுது. அந்த பிள்ளைங்க போய் பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக ஃப்ரீயா தாரங்கறாங்க. அந்த ஃப்ரீ எனக்கு வேண்டாம்ப்பா, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்துட்டான் வச்சுக்க அப்படின்னு காசு கொடுத்து மஸ்ஜிது நபவிக்கு பொது சொத்து பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குகிறார்கள். எத்தனை மிடில் கிளாஸ் பள்ளிவாசல் கட்டிட்டோம், எத்தனை மிடில் கிளாஸ் மதரசா கட்டிட்டோம், மதரசாவுக்கு இடம் கொடுத்துட்டோம். எத்தனை பேரு அதெல்லாம் முடியுமா? நமக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் வாங்குறதுக்கே நாக்கு தள்ளிடுது. ஒரு பிளாட் வாங்கி அன்னைக்கு போட்ட காட்டுக்குள்ள 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப அது டெவலப் ஆகி வந்திருக்கு. இது இன்னைக்கு மிடில் கிளாஸ். ஆனால் நபிகளார் எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக இருந்திருந்தால் ஊரின் மைய பகுதியிலே இருந்த சொத்தை வாங்கி காசப்புடி அவர்களின் சொந்த காசிலே மஸ்ஜித் நபவி எழுப்பப்படுகிறது. அந்த மஸ்ஜித் நபவியை ஒட்டியே நபிகளாரின் மனைவியருக்கு தேவையான வீடுகள் கட்டப்படுகிறது. அந்த வீட்டின் அறைகளை குறித்து நம்முடைய கற்பனை என்ன? நபிகளாரின் வீடு ரொம்ப சிறிய வீடு. எவ்வளவு சிறிய வீடு! ஒருவர் ஒரு வேலையை செய்தால் இன்னொருவர் இன்னொரு வேலையை செய்ய முடியாத அளவிற்கு சிறிய வீடு. குறிப்பாக அன்னை ஆயிஷா நாயகியுடைய வீடு. நபிகளார் தொழுவார்கள், ஆயிஷா நாயகி தூங்குவார்கள். இரண்டு பேர் இரண்டு வேலையை செய்ய முடியாது. சுஜூது செய்கிற பொழுது தன் விரல்களால் கால்களை குத்தி ஆயிஷா நாயகியை மடக்க வைப்பார்கள். இது நாம் அறிந்த செய்தி. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பத்திலாம் ஒரு கோழி கூடு மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட அவ்வளவு குறுகலான இடமா அது? உண்மையிலே அதுதான் என்று சொன்னால் அந்த கோழி கூட்டிலே எப்படி 3 பேர் அடக்கம் செய்யப்பட்டார்கள்? எங்க ஆயிஷா நாயகி இன்றைய அறையில் தானே நபிகளார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே அறையில் தானே அபூபக்கர் சித்திக் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே அறையில் தானே உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் 3 பேர் அடக்கம் செய்யப்படுகிற இடத்தை நாம் கோழி கூடு என்று வர்ணித்தோமா? ஒரு மனைவிக்கு தேவையான அவ்வளவு விசாலம் இருந்தவங்க தன்னுடைய சொந்த காசுல பொது மக்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி நபிகளாரின் வாழ்வு முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் எண்ணற்ற பல செய்திகள், 1 அல்ல 2 அல்ல ஏராளமான செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கச்சக்கமான சொத்துக்களையும் செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் ஈட்டி வைத்து அதை மக்களுக்காக வாரி வாரி வழங்கினார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்க முடியும். ரமலான் வரப்போகிறது. ரமலானிலே எல்லா பள்ளிகளிலும் ஒரு செய்தி சொல்லப்படும் தர்மத்தை பற்றி. நபி ரமலான் மாசத்துல எல்லா நல்லமல்கள் செய்யுங்க, நிறைய செய்யுங்க சொல்வாங்க. ஆமா, சொல்லப்படும், உண்மைதான். அதுல ஒண்ணு என்ன சொல்லப்படும்? குர்ஆன் ஓதுங்க, இரவுல நின்று வணங்குங்க, அதிகமா தர்மம் செய்யுங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினர் ரீஹில் முர்ஸலா வீசி அடிக்கிற காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள். சோத்துக்கே வழியில எங்க தர்மத்துக்கு வேலை இருக்கு? வீசி அடிக்கிற காற்றை விட என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் செய்யற தர்மத்தை அப்போ சொல்லவே முடியாதுப்பா. திரைப்படங்களில் பார்ப்பதை போன்ற ஒரு காட்சி, கற்பனையா இன்னைக்கு சொல்வாங்கல்ல, பெரிய ஜமீன்தார் இருப்பாரு, மக்கள் வந்து நிற்பாங்க, இந்த கையில அப்படி தங்க காசு அப்படி கொடுப்பாரு, இந்த கையில நோட்டை அப்படி அள்ளி கொடுப்பாரு, அப்படியே லைனா வந்து நிற்பாங்க, துணிமணியில எடுத்து 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 புரிசு முன்னாடி சேர்ந்து வந்து கொடுப்பாங்க. கற்பனை காட்சி. ஆனால் நபிகளாரின் வாழ்வு கற்பனையில் நிஜத்திலே அப்படி. அதனால் தான் நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள் மினர் ரீஹில் முர்ஸலா வீசி அடிக்கிற காற்றை விட நபிகளாரின் தர்மம் அவ்வளவு வேகமா இருக்கும், குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதைவிட இன்னும் கூடுதலாக ஹதீஜா நாயகியை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் நபிகளாரின் செல்வம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவங்க பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சாங்க. அதோடு சேர்ந்து ஹதீஜா நாயகியை கல்யாணம் பண்ண பிறகு ஹதீஜா நாயகியுடைய சொத்தும் சேர்ந்து பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. ஹதீஜா நாயகியுடைய சொத்து ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த சேர்ந்துச்சு? ஹதீஜா நாயகியுடைய சொத்திலே தான் நபிகளாரின் குடும்ப வாழ்க்கைக்கு பயன்படுச்சா? ஹதீஜா நாயகியே அதை மறுக்கிறாங்க. அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமாக அவர்களின் கேரக்டர், அவர்களின் உழைப்பு, அவர்களின் பணம், அவர்களின் பொருளாதாரம் எப்படி செலவிடப்படும் என்பதை அன்னை கதீஜா அவர்கள் நபிகளாருக்கு ஆறுதல் சொல்லுகிற பொழுதே சொல்கிறார்கள். எப்போ முதல் முதலா ஜிப்ரீல் வந்தாங்க, கட்டி அணைச்சாங்க, ஓதுவீராங்கன்னு சொன்னாங்க, மூச்சு திணற ஓடி வந்து போர்த்துங்கள் போர்த்துங்கள் ஜம்மிலூனி ஜம்மிலூனி போர்த்துங்கள்னு சொல்லி போர்வைக்குள்ள புரண்டு படுக்கிற நேரத்திலே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு ஆறுதல் சொன்ன மொழிகளை படித்து பாருங்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். எப்படி சொல்கிறேன்? ஹதீஜா நாயகி சொல்ற இன்னக்கல தஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் மாதூம் வ துக்ரிவுல் லைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். இன்னக்கல தஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை, இரத்த பந்தங்களை சேர்ந்து அனுசரிக்கிறீர்கள். வ தஹ்மிலுல் கல், சிரமப்படுவோரின் சிரமங்களை நீங்கள் சுமக்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மாதூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள், சம்பாதிக்கிறீர்கள். உழைக்கிறீர்கள் கூட சொல்ல தக்சிப் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் எதற்கு அல் மாதூம் இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தையை கரெக்டா கவனிங்க நான் சம்பாதிக்கிறேன் எதற்கு எனக்கு என் ஆடைக்கு என் உணவுக்கு என் மருத்துவத்திற்கு என் வீட்டிற்கு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு என் பெற்றோருக்கு என் தேவைகளுக்கு நான் உழைக்கிறேன் நபிகளாரின் உழைப்பு தக்சிபுல் மஹதூம் அவர்களுக்கு அல்ல உலகத்திற்கு இல்லாதவர்களுக்கு இந்த வார்த்தையில தான் மொத்த கேள்விக்கும் பதில் இருக்கு என்ன கேள்விக்கு அப்போ அப்படி இருந்தாங்களே இப்படி இருந்தாங்களே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு அத்தனை பெரிய கோடீஸ்வரர் ஏழையை போல வறியவனை போல வாழ்ந்தார்கள் ஏன் வாழ்ந்தார்கள் தான் சம்பாதித்த எல்லாம் ஊருக்கு கொடுத்ததனால் வாழ்ந்தார்கள் உலகத்திற்கு கொடுத்ததனால் வாழ்ந்தார்கள் பெருங்கொண்ட கோடீஸ்வரர் நிறைய சம்பாதிச்சாங்க ஆனா சம்பாதிச்சது அந்த அடுத்த நிமிஷம் யாரா இருந்தா அப்படி அடுத்த நிமிஷம் அந்த காலி பண்றது பெரிய விஷயமே கிடையாது சொல்லுவாங்க அவங்களே கூட சொல்லுவாங்க அல்லாஹ் இந்த உஹர்மலையை தங்கமாக்கி கொடுத்தா நபிகளாரே சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மூணு நாளைக்கு பிறகு ஒண்ணும் இருக்காது எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் உங்க கையில நான் ஒரு 3 லட்சம் ரூபாய் தர்றேன் வச்சுக்கோங்களேன் 3 லட்சம் இதை தேவையுடைய ஆட்களை பார்த்து நீங்க பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் சரியான ஆள் ஆப்பிடல கரெக்டான ஆளுக்கு போய் சேரணும்ல அது அவரு அந்த அம்மா விதவன் சொன்னாலும் தம்பி சம்பாதிச்சு நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால வசதியாக தான் இருக்கு இவர் கால் முடியாதவர் ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு மாசம் 10,000 ரூபாய் வருது அவருக்கு கொடுக்கணும் வெறும் 3 லட்சத்தை கொடுத்தா அதுல 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மீதி 2 லட்சம் ரூபாய்க்கு ஆளை தேடுவீங்க ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க உஹது மலை ஒரு கட்டி இல்ல ஒரு சின்ன பேரிச்ச முட்டை இல்ல ஒரு முட்டை இல்ல ஒரு சின்ன சைஸ்ல தங்கம் கொடுக்கப்படல ஒரு மலையே தங்கமாக கொடுக்கப்பட்டாலும் 3 நாளைக்கு மேல மிச்சம் இருக்காது எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி காலி பண்ணி புடி 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 புடின்னு தூக்கி அள்ளி கொடுத்து காலி பண்ணிடுவேன் அப்படி கொடுத்து முடிச்சுட்டா 4வது நாள் ரசூலுல்லாஹ் பட்னி தான் நபிகளா பட்னி ஏன் பட்னி ஆனா 3 நாளைக்கு முன்னாடி பெரிய பணக்காரர் ஆமாப்பா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மலை தங்க மலை வந்துச்சு 3வது நாள்ல எல்லாத்தையும் ஊருக்கு கொடுத்தாச்சு 4வது நாள் என் மனைவிக்கும் என் பணியாளருக்கும் தேவைப்படுவதை தவிர மற்ற அனைத்தையும் நான் தர்மம் செய்து முடித்து விடுவேன் இல்லாத அதைத்தான் கதீஜா இங்க சொல்றாங்க தக்சிபுல் மஹதூம் இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் ஒத்துக்குறீங்க லைஃப் விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் உபசரிக்கிறீர்கள் பணம் இல்லாம முடியுமா பணம் இல்லாம விருந்தினர் வந்தா அவ்வளவுதான் ஏண்டா வந்தா இவன் இன்னைக்கு பார்க்க நேத்தே வந்திருக்க கூடாதா முன்னா நாள் வெள்ளிக்கிழமை கறி எடுத்து சாச்சு வீட்டுல சமைச்சோம் 1/2 கிலோ கறி தான் ஆனா அன்னைக்கே வந்திருந்தா கூட சரி ஏதோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இப்ப பார்க்க வந்திருக்கானா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா ரசம் தான் இருக்கு எப்படி கண்ணியப்படுத்த எப்படி அவங்களை நீங்க உபசரிக்க எந்த வாய்ப்பும் இல்லையே பொருளாதாரம் தேவை விருந்தினர்களை கண்ணியப்படுத்த சத்திய சோதனையில் ஆட்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவியாக நிற்கிறீர்கள் பொருளாதாரம் வேணும் அப்ப நபிகளாரின் பொருளாதாரம் தான் ஊருக்கும் உலகத்திற்கும் பயன்பட்டதை தவிர ஹதீஜா நாயகியின் பொருளாதாரத்தை நபிகளார் தன் குடும்ப செலவுக்கு கூட எடுக்கல எடுத்திருக்க மாட்டாங்க ஏன் எப்படி சொல்றோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன்-நிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஏன் தெரியுமா பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பாலின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம் இயற்கையில பெண்களை விட ஆண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற உடல் வலு அடுத்து இவர்களின் பொருளாதாரத்தை அவர்களுக்கு செலவிடுகிற காரணத்தினால் ஆம்பளை தான் வீட்டுக்குள்ள வசதினா அந்த வசதிக்கு என்ன காரணம் உடல் பலம் ஒரு காரணம் 2வது என்ன காரணம் இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மனைவிக்கு இவர் பணம் கொடுக்கிறாரு செலவுக்கு அதனால இல்ல இல்ல அந்த அம்மா பணத்தை இவர் சாப்பிட்டாரா அந்த அம்மா நிர்வாகியா மாறி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பல வீடுகளை பாக்குறோம்ல உட்காரியாங்கிறா என்னப்பா இவ்வளவு பயங்கரமான மரியாதை ஆமா அத்தா வீட்டுல இருந்து வந்து சொத்து உட்கார்ந்து திங்கிறாரு கிடைக்க வேண்டிய மரியாதை தான் கிடைக்கும் அன்னைக்கு ஒரு நகைச்சுவையா ஒரு வீடியோ ஒன்று பரப்பி விட்டாங்க எங்க வீட்டில் என் புருஷன் பஞ்சாயத்துக்கு பேர் எந்த பஞ்சாயத்து வராது எதை சொன்னாலும் நான் சரிங்க என் கணவர் வந்து அடியே நான் பாத்திரம் கழுவுறேன். சரிங்க அம்மா. வீடு கூட்டட்டா? சரிங்க அம்மா. துணியை துவைக்கட்டா? சரிங்க அம்மா. ஏன் பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு? வராதே. அப்படி இல்லை, அப்படித்தான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்ல நீ சொல்லி அவங்க சரின்னு சொல்லணும்னா, ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்கள் செல்வத்தை அவர்களுக்கு நீங்கள் செலவழிக்கணும், உங்கள் செல்வத்தை. அப்ப நபிகளார் நிர்வாகியா இல்லையா? நிர்வாகி. நபிகளார் ஒருபோதும் தனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பதவியை தன் மனைவியிடத்தில் ஒப்படைக்கவில்லை, ஒப்படைக்க மாட்டார்கள். அப்படியானால் என்ன பொருள்? இவர்கள் உழைத்துத்தான் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்தார்களே தவிர, அவர்களின் உழைப்பில் ஈட்டப்பட்ட பொருளாதாரத்தை தன் குடும்பத்து தேவைக்காக நபிகளார் பயன்படுத்தவில்லை, பயன்படுத்த மாட்டார்கள். அதை தாண்டி செல்வத்தை சேர்க்கிறது குறித்து எவ்வளவு போதனைகளை சொன்னாங்க. அப்படின்னா அந்த போதனைகள்லாம் அர்த்தமில்லாத போய் ரசூலுல்லாஹ் நீங்க ஏழையா சொன்னீங்கன்னா, நபிகளார் பணத்தை பற்றி அவருடைய அருமையை பற்றி அதை தேடுங்கன்னு சொல்லி எவ்வளவு செய்தி சொன்னாங்க. ஜக்காத்து கொடுங்கன்னாங்களே, எப்படி ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னாங்களே, கொடுப்பதற்கு தகுதியானவனா ஒருத்தர் இருந்தால் தானே முடியும், செல்வத்தை தேடினா தானே முடியும். குர்ஆனே என்ன சொல்லுது? ஃபந்தஷிரு ஃபில் அர்து வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், பூமியிலே பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடு, பணத்தை தேடு, சம்பாத்தியம் பண்ணு, சம்பாத்தியம் பண்ணுன்னு ஊருக்கு சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஓரமா உட்கார்ந்து தூங்குவாங்கன்னா நபிகளாரின் கேரக்டருக்கு இது பொருந்தலையே. ஊருக்கு சொன்னதை தன் வாழ்வில் நடத்தினார்கள். நீ பொருளீட்டு என்றார்கள், உழைத்து உண்பதை சிறந்தது என்றார்கள். தாவூது நபி தன் கரத்தால் உழைத்து உண்டார்கள், மிகப்பெரிய மன்னராக இருந்த பொழுதும் என்று பாராட்டினார்கள். அப்படியானால் அந்த தாவூது நபியை நபிகளாரும் பின்பற்றினார்கள். தாவூது நபியை பின்பற்று நமக்கு மட்டும் சொல்லல, தாவூது நபியை நபிகளாரும் பின்பற்றினார்கள். எப்படி அவங்க எப்படி தன் கரத்தால் உழைத்து சம்பாதித்து பொருளீட்டினார்களோ, அப்படித்தான் அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் கரத்தால் உழைத்து சம்பாதித்து பொருளீட்டி அந்த பொருளையெல்லாம் தனது இன்பத்திற்காக, தன் இவ்வுலக வாழ்க்கையின் நன்மைக்காக செலவிட்டு முடித்து விடாமல் தன் மறுமைக்காக சேகரம் செய்தார்கள். அடுத்தவருக்கு கொடுத்து 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 தான் வறியவரை போல, ஏழையை போல நபிகளாரின் தன் வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள எல்லா இறை தூதர்களுமே அல்லாஹ் வறிய நிலையில வைக்கல, எல்லாத்தையுமே செல்வந்தா தான் வச்சான். எல்லாருமே சம்பாதிச்சாங்க, எல்லாருமே பொருளீட்டுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய வேலை செய்ய வந்திருக்கேன், அதனால நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு டிஸ்டர்ப் இல்லாம என் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஊர்க்காரன் எந்த நபியும் கேட்கல. லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா, யாக்கும் எனதருமை கூட்டமே, என் சமுதாயமே, உங்களிடத்தில் எந்த கூலியும் நாங்க கேட்கல. யாரு சொன்னா? எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன் தவல்லைதும் ஃபமா ஸஅல்துக்கும் மின் அஜ்ர், இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ். நீங்கள் புறக்கணித்தால் உங்களிடத்தில் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை, எனது கூலி என் இறைவனிடத்திலே இருக்கிறது. எல்லா நபிமாரும் இப்படித்தான். இன்னும் சொன்னா அல்லாஹ், ஒமா அர்ஸல்னாக கபலக மினல் முர்ஸலீன் இல்லா இன்னஹும் லயகுலூன தஆம வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். உமக்கு முன்னர் ஏராளமான தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். எல்லா தூதர் எப்படி இருந்தாங்க? உணவு உண்பவர்களாக, கடைவீதியில் நடமாடுகிறவர்களாக. கடைவீதியில் நடமாடுறதுன்னா போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றதுக்கும் கடைவீதியில் நடமாடணும், அதுக்கு மட்டுமே உள்ள பொருள் அல்ல. கடை வீதியில போய் பிசினஸ் பண்ணி, வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டுவதற்கும். அப்ப இந்த ஏழ்மை குறித்து சொல்லப்பட்டுச்சே. செல்வந்தர்களை விட 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏழை சுமனம் போவார்கள். ஆமா, இருக்கிற பணத்துக்கு கணக்கு காட்டணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் கணக்கு காட்டுகிற தேவையே இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்தாங்க. நீயும் குடு. லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் விஷயத்தில் நான் ஏழ்மை குறித்து பயப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துபஸதலகுமு துன்யா கமா புஸிதத் மன் கான கபலகும் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா. இந்த உலகத்தின் செல்வங்கள் விசாலமாக உங்களுக்கு திறந்து விடப்பட்டு, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அதிலே மூழ்கி அழிந்ததை போல நீங்களும் மூழ்கி அழிந்து விடுவீர்களோ என்றுதான் அஞ்சுகிறேன். செல்வத்தை பயப்படுறோம்பா, ஏழ்மையை பயப்படலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதனால நீ ஏழ்மையாயிரு, சம்பாதிக்காம இரு, சோத்துக்கு வழி இல்லாம இரு, அடுத்தவங்க கையேந்திக்கிட்டு என்று பொருள் அல்ல. செல்வம் வரும்பொழுது கவனமாயிருன்னு அர்த்தம், அவ்வளவுதான். செல்வம் வந்துருச்சா கவனமா பயன்படுத்து. அதை சேர்க்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, செல்வத்தை வெறுக்கல, செல்வத்துக்கு எதிராக போதிக்கல. ஒரு தகப்பன் நான் பிள்ளைக்கு சொல்றான், நடந்து போகிற பொழுது பிள்ளைக்கு அறிவுரை சொல்றான், நடந்து போறதை பத்தி எனக்கு கவலையே இல்லப்பா, பயமே இல்லப்பா, ஆனா நீ கார்ல போகும்போதுதான் பயமா இருக்குப்பா அப்படின்னா கார் பக்கம் பெயராக நடத்துமா? நடந்து போகும்போது ஆக்சிடென்ட்டுக்கு விபத்துக்கு வாய்ப்பு குறைவு, ஆனா வாகனத்துல 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீ பயணிக்கும் பொழுது முன்னாடி பின்னாடி ஆட்கள் வருகிற பொழுது நீ கொஞ்சம் கவனம் தப்புனாலும் முடிஞ்சு போச்சு, லைஃபே கேள்விக்குரிய. அதான் பயப்படுறேன், அதனால வண்டியை ஓட்டு, கவனமா ஓட்டு என்று ஒரு தந்தை சொல்வதை போலத்தான் நபிகளார் ஏழ்மை குறித்து அச்சப்படுகிறேன் என்பது நீ ஏழையாகவே இரு, நடந்துகிட்டே நீ போ, கார்லே போவாங்கிற அர்த்தத்தில் சொல்லல, வேறு நேரத்தில் செல்வம் வருகிற பொழுது கவனத்தோடு இரு, இறை அச்சத்தோடு இரு, அல்லாஹ்வை முன்னிறுத்தி உன் பொருளாதாரத்தை நீ பயன்படுத்தி என்பதை கற்றுத் தருவதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போதித்தார்கள் என ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே பொருளாதாரத்தின் மீது ஆசையோடு பொருளை திரட்டுங்கள், சம்பாதியுங்கள். நீங்கள் சம்பாதிப்பது மட்டுமல்ல, உங்களை செல்வந்தராக மாற்றி பிறரையும் நீங்கள் செல்வந்தராக மாற்றுங்கள். நபிகளார் அப்படித்தான் செய்தார்கள். நபிமார்களை கொண்டு அல்லாஹ் செல்வத்தை வளர்த்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, ஒரு தடவை முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை முஹாஜிர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு அன்சாரிகள் கோபப்பட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அன்சாரிகளை எல்லாம் கூப்பிடுங்கன்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டியாச்சு. சொன்னாங்க, யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே, அலம் அஜிதுக்கும் துல்லாலன் நீங்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருந்த பொழுது என்னை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா? நீங்கள் பிளவுபட்டு கிடந்த பொழுது என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை ஒன்றிணைக்கவில்லையா? அடுத்து சொல்கிறார்கள், நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள், என் மூலமாக அல்லாஹ் உங்களை செல்வந்தராக்கவில்லையா? நான் வந்து உங்களை எவ்வளவு செல்வ செழிப்பு, நேற்றுக்கு எப்படி வறுமையில் இருந்தீங்க, இன்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை போட்டு பொருளாதார புரட்சியை உண்டாக்கி இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துல செல்புள்ளவர்களா உங்களை ஆக்கி வச்சிருக்கேன், அல்லாஹ் என்ன வச்சு உங்களை மாத்தலையா? ஒரு முஸ்லீம் இப்படித்தான் இருக்கணும், தானும் செல்வத்திலே உயரணும், தானும் சம்பாதிக்கணும், அதை சேமிக்கணும், பிறருக்கு உதவணும், பிறரையும் செல்வத்திலே உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு பாடுபடணும். முத்தாய்ப்பாக இவை அனைத்தையும் விட நமது நெஞ்சிலே நிறுத்த வேண்டிய திருமறை குர்ஆனுடைய வசனம் ஒன்று இருக்கிறது. நபிகளாரின் செல்வத்தை சொல்வதற்கு அதை விட வேறு எந்த சான்றுகளும் தேவையில்லை. அல்லாஹ் சூரத்துல் லுஹா வல் லுஹா வல் லைலி என்கிற அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே உம்மை உமது இறைவன் தேவையுடையவராக கண்டான், பாகுனா அவன் உங்களை செல்வந்தராக ஆக்கினான். நீங்க ஏழ்மையா தான் இருந்தீங்க, வறியவராக தான் இருந்தீங்க, ஆனா அல்லாஹ் உங்களை அல்லாஹ் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட். ஏழையா இருந்த ரசூலுல்லாஹ்வை பணக்காரர் ஆக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு பணக்காரர் ஆக்கப்பட்ட நபிகளார நாம ஏழை ஏழை என்று சொல்லிக் கொண்டிருப்பது நியாயமா என்பதை சிந்தித்து உணர்ந்து நம்முடைய சிந்தனைகளை மாற்றி நாமும் பொருளீட்டி பிறரையும் பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்ற மக்களாக மாற்றுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தல் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.